சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மீட்பரே என்னை மீட்டவரே என் மீட்பரே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா
பாதப்படியில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நொடி பொழுதும் உனக்கு அது வீணாகாது. வீணான நேரம் இல்லை, அது உன்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை, என்ன ஆசீர்வாதங்கள், என்ன கிருபைகளை ஓ உனக்கு கொண்டு வருமோ அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியம். எனவே அப்படியே எல்லோரும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, நீங்க சத்தத்தை உயர்த்தி இப்போ என்னோடு கூட இணைந்து, உம்மோடு இருப்பதுதான் பாடுங்க எல்லோரும். உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் அசைத்து அல்லேலூயா 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 துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காலையிலிருந்து ஆண்டவரே இவ்வளவு நேரம் வரைக்கும் உம்முடைய பாதப்படியில் சமூகத்தில் காத்திருந்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே திறந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தினுடைய முதல் நாளிலிருந்து தொடர்ந்து நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கக்கூடாது. ஆண்டவரே எங்களுடைய ஆசீர்வாதத்தை சத்ருவானவன் திருடக்கூடாது என்பதில் நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறபடினால் நீ எப்படி இருக்கணும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த 2023 வருஷம் உலகத்தில் ஆண்டவரே உலக ஜனங்களுக்கு பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த கடைசி செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதற்கு ஏற்றபடி எங்களை ஆயத்தப்படுத்துகிற செய்தியாக இருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே இந்த செய்தியை ஆசீர்வதித்தாங்க. அருமையான தேவதாசன் ஆண்டவரே பிரதர் சுகமை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையின் கரம் ஆண்டவரே அருமையான தேவதாசனோடு கூட இருந்து இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசி ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யும். கிருபை செய்யும். தேவ நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். ஜீசஸ் எம்எல்ஆன் க்ளோரி. அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை 4வது செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். எனவே அருமையான தேவனுடைய தாசனை நாம் சபையாராக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்கலாம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. பிரைஸ் ஆன் கர்த்தருடைய மகா பரிசு நாமம் மயப்படுவதாக. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்தி இந்த சுத்திகரிப்பின் நிறைவு நாள் கூடுகையில் கர்த்தருடைய ஆலோசனை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த ஜீவனுக்காக தேவன் நான் மயப்படுத்துகிறேன். எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட இந்த பகுதியில் ஊதியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கப்படினால் தேவன் நான் மயப்படுத்துகிறேன், தேவன் நான் துதிக்கிறேன். இந்த பகுதியில் ஊழியம் செய்யத்தக்கதாக எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்த அப்படின்னா அவருக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவருடைய சந்ததிக்காக தேவன் நான் மயப்படுத்துகிறேன். இன்னும் நம்மத்தில் இருக்கிற கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக தேவன் நான் துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கும். வார்த்தை என்னை பரிசுத்தப்படுத்தும். வார்த்தை என் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தி செல்ல வல்லம் உள்ளது என்ற அந்த வார்த்தைக்காக கடந்து வந்திருக்கிற உங்களுக்காக, காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, பின்வரும் சந்ததியின் சந்ததிகளுக்காக தேவன் நான் துதிக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பின்வரும் சந்ததியின் சந்ததிகளையும் எல்லா சூழ்நிலையிலும் போஷித்து போதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காலையிலிருந்து தேவ சமூகத்தில் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆமேன். ஒரு நிறைவின் பரிபூர்ண நிறைவோடு கூட கடந்து போகணும்னு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மெல்லாம் யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள்லாம் யார்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வருடங்கள் வருகிறது, வருடங்கள் கடந்து போகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் நம்மை வேத வசனத்தின் மூலமாக சுத்திகரித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. தேவனாகிய கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆமே, அந்த சித்தத்தை நான் அறியணுமே, உணரணுமே, அதன்படி நடக்கணுமே. அதற்குரிய தடைகள் என்ன? அந்த தடைகள் எல்லாம் எப்படி எடுத்து போடுகிறது? ஆமே, அதற்காக வேத வசனத்தை தேடி தேவ சமூகத்தில் வந்து நம்ம காத்திருக்கிறோம். அநேக காலங்கள் காத்திருக்கிறோம். அநேக சூழ்நிலையில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நான் உன்னை நித்தமும் நடத்தி
மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவேன். அப்பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாது நீரூற்றைப் போல இருப்பாய் என்று தேவனுடைய வசனம் நமக்கு நிறக்கடந்து வருகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்ற நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுவே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏசையா தீர்க்க தரிசனம் 58 அதிகாரத்தின் 11 வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அதே எரேமியா 31 அதிகாரத்தின் 12 வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அல்லேலூயா. அது முதலிருந்து நம்ம வாசிக்கும் போது எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். அவர்கள் வந்து இங்க சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை கர்த்தர் அருளும் திராட்சை ரசம், கர்த்தர் அருளும் எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள் கண்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். என்பவைகளாக இந்த ஆசீர்வாதங்களுக்காக சியோனில் என்னிடத்தில் ஓடி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமாக்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசையா தீர்க்கதரிசனம் 5:1-3 வசனங்களை நாம் வாசிப்போமே ஆனால் அவருடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. 5:1 என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே, இங்க இருக்குதான் மகா செழிப்பான இல்ல மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதனுடைய கற்களை பொறுக்கி அதிலே நட்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம். மகா செழிப்பான மேட்டிலே பள்ளத்தில் இல்லை, வெள்ளம் வந்தால் அடிச்சுக்கிட்டு போகிற இடத்துல இல்லை, மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. யாருக்கு? என் நேசருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த தோட்டம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே அதிகாரத்தில் 7 பார்த்தா, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. ஆமேன். போதும். அல்லேலூயா. நீங்களும் நானே எந்த வம்சம்? இஸ்ரவேலின் வம்சம். ஆமேன், ஆமேன். அப்போ உங்களை என்னையும் அவருடைய தோட்டமாக வைத்திருக்கிறார். என் நேசருடைய தோட்டம் நான். ஆமேன். இது மகா மேட்டிலே செழிப்பான திராட்சை தோட்டமாக இருக்கிறது. ஆமேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நீங்கள் சுத்திகரிக்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக நான் மாற வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும்.
அதை நான் அறியணும், உணரணும், அதன்படி நடக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும். அது இந்த தேசத்துக்கு என் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக கடந்து வரணும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நான் மாற வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் பிரயாசப்பட்டு 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 கொண்டே இருக்கிறீர்கள். ஆமென். இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த தோட்டம் தேவன் விரும்புகிற வகையில் செழிப்பாக தான் இருக்குதா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக தான் இருக்குதா? நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்காக அல்லது யாருக்காகவோ பேசுறது இல்லை. தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய தோட்டமாக வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்தை மகா மேட்டில், மகா செழிப்பான மேட்டில், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வைத்திருக்கிறார். ஆமென். திராட்சை தோட்டமாக வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டத்தில் திராட்சதையை பறிக்கிறனே எப்படி பறிப்பாங்க? இப்படியா பறிப்பாங்க? இப்படி தான் பறிப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. மகா மேட்டில் செழிப்பான திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த தோட்டத்தை என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். முதலாவது. ரெண்டாவது, அதுள்ள கற்களை பொறுக்குகிறார். மூன்றாவது, ஒரு கோபுரத்தை அமைக்கிறார். ஆமென். நான்காவது, ஒரு ஆலையை அவர் அங்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இந்த ஆலையில் இதில் வர்ற நல்ல சுவையான கனியை எடுத்து, ஆமென், அல்லேலூயா, திராட்சை ரசமாக மாற்றி இந்த உலகமெங்கும், உலகமெங்கும் சுவைக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை இந்த தோட்டத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கே சுவை கொடுக்கத்தக்கதாக உலகமே உங்களுடைய வாழ்க்கையை கண்டு தேவனுடைய மகிமை காணத்தக்கதாக, தேவனுடைய மகத்துவம், அந்த உருவாக்குதலின் மேன்மை, மகத்துவத்தின் மேன்மை இன்னதென்று அறியத்தக்கதாக என் தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் நம்ம எல்லாம் பிரயாசப்பட்டது உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமான, தேவன் விரும்புகிற ஒரு செழிப்பை என் மூலமாக அது வெளிப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறீர்கள். அதற்காக அதுக்காக எத்தனையோ பிரயாசங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அநேக காரியங்களில் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கலாம். அநேக காரியங்கள் இன்னும் தடையாகவே இருக்கலாம். ஆமேன். ஆமேன். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதற்கு நான் வேலி அடைக்கிறேன். வேலி அடைக்கிறதுனா என்னது? ஒரு தோட்டத்துக்கு வேலி அடைக்கும் போது முதலாவது இந்த தோட்டம் என்னுடையது என்று சொல்லுவதற்கு வேலி அடைப்பார்கள். ஆமேன். இதுவரைக்கும் அந்த தோட்டத்தை வேலி இல்லாமல் இருந்தபோது யாருடையோ தோட்டமாக தான் இருக்கலாம். மிருகங்கள் வரலாம், வழிபோக்கர் வரலாம், கடந்து போகலாம். நோபடி நோஸ் ஹூஸ் இட் இஸ். ஆமேன். ஒருவருக்கும் தெரியாது தோட்டத்து யாருடையது. ஆனால் ஒரு தடவை வேலி அடைத்து விட்டால் உரிமை, இட் இஸ் பிலாங் டு மீ, இட் இஸ் மைன். ஆமேன். ஆனால் வேலி அடைக்கப்பட்டால் அதிலிருந்து ஒன்றும் வெளியே போக முடியாது. ஆமேன். அதுக்கு உள்ளே எதுவும் உள்ளே வர முடியாது வித்தவுட் பர்மிஷன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ முதலாவது அவருடைய தோட்டத்தை என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். எதற்காக வேலி அடைக்கிறார்? இது என்னுடையது, இட் இஸ் பிலாங் டு மீ, இட்ஸ் மைன். ஆமென். அல்லேலூயா. எப்படி வேலி அடைக்கிறார் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12 எப்படியாக சொல்லுகிறது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும்
மறைக்கப்பட்ட நீரூற்றாகவும் இருக்கிறாய் நீரூற்று வேத வசனம் அந்த இரத்தத்தினால வேலி அடைக்கப்பட்டு அவருடைய வசனத்தினால் நம்மளை பாதுகாக்கிறார் ஆமென் அல்லேலூயா அதுனுடைய மூன்றாவதாக சொல்லப்படுகிறது முத்திரை போடப்பட்ட கிணறு மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை போடப்பட்ட எதற்காக முத்திரை போடப்பட்ட பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டு பாதுகாக்கிறார் அல்லேலூயா இதெல்லாம் எதுக்காக அவர் செய்கிறார் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை போடப்பட்ட இந்த கிணறாக உங்களையும் என்னையும் பார்க்கிறார் ஆமென் அவரோடு கூட அவருடைய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக அவரால் உருவாக்கப்பட்ட இந்த சந்ததியாக ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போகிறது அவருடைய பிரியம் அல்ல அவருடைய சித்தம் அல்ல மாம்சமான யாவரையும் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வாரி சிலுவையில் அறியாம செய்கிற இவர்களை மன்னியும் மன்னியும் என்று அறிந்து பேசினார் ஆமேன் ஆமேன் அவருடைய இரத்தத்தால் வேலி அடைக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினால் நம்மளை மூடி ஆமேன் மறைக்கப்பட்டு எல்லா சூழ்நிலையும் அவர் வார்த்தையை கொண்டு விடுதலை ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அவருடைய ஆவியானவர் நமக்கு முத்திரை போடுகிறார் நீ இந்த உலகத்துக்குள்ளவர் அல்ல ஆமென் பரலோக ராஜ்யத்துக்குரியது அப்படி முத்திரை போட்டால் உங்களுக்கு எனக்கும் எங்கேருந்து நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் எங்கேருந்து வரணும் பரலோகத்திலேருந்து தான் வரணும் ஆமேன் நம்ம பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி ஒரு காலத்தில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்டால் ஆளுகை செய்யப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் இருக்க அங்கே ஓல்டு பீப்புளுக்கு எல்லாம் ஃப்ரான்ஸில் இருந்து அவங்களுக்கு இந்த பென்ஷன் வரும் அது பெரிய பணமாக இருக்கும் அல்லேலூயா இந்த உலகத்தில் இருக்க ஒரு நாடே அவங்க ஆளுகை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வயதானவங்களை அவ்வளோ பாதுகாக்குதுன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உங்களையும் என்னையும் நம்மளை உருவாக்குனவர் வேலி அடைத்து வார்த்தையினால் வழிநடத்தி அவருடைய ஆவியினால் முத்திரை போட்டு பாதுகாக்கிறவராக இருந்தா அல்லேலூயா உங்களையும் என்னையும் குறித்து எவ்வளவு மேன்மையான காரியங்களை இந்த பூமியில் செய்யும்படியாக எதிர்பார்ப்பார் அல்லேலூயா அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இந்த வாழ்க்கை ஒரு செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்முடைய ஆத்மா சீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நமக்கு எந்த சூழ்நிலையும் தோய்வடையாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அல்லேலூயா எந்த ஒரு செய்தியோ எந்த ஒரு சூழ்நிலையோ நம்மை தோய்வடைவ செய்வதில்லை அல்லேலூயா அல்லேலூயா குளோரி டு காட் அன்பு சகோதர சகோதரிகளே முதலாவது அவர் வேலி அடைக்கிறார் ஆமேன் இந்த வேலி அடைத்தா இந்த வசனத்தால் வேலி அடைத்துட்டா இந்த வசனத்தை மீறி நான் வெளியே போக முடியாது தட்ஸ் எ பவுண்டரி ஆமேன் அவருடைய வார்த்தையின் படி நம்ம கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அந்த பாதுகாப்பு நமக்கு உள் கடந்து வரும் அந்த முத்திரமை நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் வசனத்தை கேட்குறோம் ஆமேன் குறைஞ்சது வருஷத்துக்கு 51 பிரசங்கங்களை கேட்குறோம் ஆமேன் அந்த வார்த்தையை நம்ம கேட்குற நாம் அந்த வார்த்தையினால் மூடப்படுகிறோமா இந்த அவருடைய ஆவியானவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமா ஆமேன் நம்ம எல்லாரும் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் ஆமேன் ஆமேன் வார்த்தையை கேட்கறது உண்மை வார்த்தையை வாசிக்கிறது உண்மை ஆமேன் ஆனால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா அல்லேலூயா அல்லேலூயா
ஆவியானவர் தான் என்ன நடத்துறாரா? இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துறாரா? அல்லேலூயா. அப்படி ஆவியானவர் நடத்துவார்னா அந்த பவுண்டரியை விட்டு வெளியே நான் போக மாட்டேன். இந்த ரத்தத்துக்கு ரத்த கோட்டைக்குள்ளால் எதுவுமே உள்வர முடியாது. பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துவாரேனால், உங்களையும் குடும்பத்தையும் நடத்துவாரேனால், குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறார், உங்கள் வாசல்கள் எல்லாம் ஒரு பரிசுத்த மிருகத்தின் இரத்தத்தை பூசுங்கள்னு சொல்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நிலைக்காலில் பூசுங்கன்னு சொல்கிறார். அந்த இரத்தத்தை பூசப்பட்ட போது சங்கார தூதன் உட்பிரவேசிக்கவில்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு அடுத்து அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கிற அத்தனை பேரும், 600,000 குடும்பங்களும் அந்த எகிப்தை விட்டு தேவன் சொன்ன தேசத்துக்கு நேராக கடந்து போகிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. இதே இஸ்ரவேலர் தான் மோசேயோடும் ஆரோனோடும் கூட எதிர்த்து நின்றார்கள். ஆமேன். நீ ஏன் போய் பார்வோன்ட்ட எங்களை குறித்து பேசின? இப்போ எங்கள் பலன்களை அதிகமாக்கி விட்டான். ஆமேன். அல்லேலூயா. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அதிகமாக்கி விட்டான். உன் ஆண்டவர் தான் கேட்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் எதிர்த்து பேசினவங்க 600,000 குடும்பமும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கடந்து போக முடியுமா? ஒரு குடும்பம் கூட கேட்கலையே. கேட்டிருக்கலாம், நம்ம எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எவ்வளவு நாள் போகிறோம், 40 வருஷம் நடக்க போகிறோம்னு சொல்லியிருந்த கிளம்பியிருப்பாங்களா யாராவது? ஒருத்த கூட வார்த்தை கேட்கலையே. இரத்தத்தால் வேலி அடைக்கப்பட்டா 600,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 40,000 பேர், அவர்கள் எல்லாம் ஒரே சிந்தையோடு கூட கடந்து போவாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க 5 பேர் ஏமாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே மனமா, ஒற்றுமையாய், மன மகிழ்ச்சியாய், எல்லார் குடும்பத்தையும் அதானே தேடுறோம். நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், நம்ம குடும்பத்தில் தெய்வ சமாதானம் இருக்கணும், நாங்கள் சந்தோஷமாக வாழணுயா. ஆமேன். அல்லேலூயா. இரத்தத்தால் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், அவருடைய வார்த்தையினால் முத்திரை, அவருடைய வார்த்தையினால் மறைக்கப்பட்ட தோட்டம், பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. முதல்ல வேலி அடைக்கிறார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. அதுக்கு அடுத்த ரெண்டாவது அது சொல்லப்படுகிறது, கற்களை பொறுக்குகிறார். இந்த கற்கள் ஏன் இதிலேருந்து பொறுக்கப்படணும்? இந்த தோட்டத்திலேருந்து ஏன் இந்த கற்கள் பொறுக்கப்படணும்? 5:21 கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இந்த கற்கள் ஏன் பொறுக்கப்படணும்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல 2வது முறையாகவும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த கற்கள் பொறுக்கப்படணும்? ஏன் இந்த கற்கள் பொறுக்கப்படணும்? தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த கற்கள் பொறுக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எது அந்த கற்கள்? அதே அதிகாரத்தில் 5:18-21 நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். படங்களால் பாவத்தையும் 5:19
வைராக்கியங்கள் சண்டைகள் பிரிவினைகள் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கோ அல்ல, இது யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு அல்ல. நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பாத்திரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா என்றால் இந்த கற்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, இதுவரைக்கும் இதெல்லாம் நின்று விட்டு அகற்றும்படியாக நான் பிரயாசப்பட்டது உண்டு. ஆமென். இதில் இருக்கிற அநேக காரியங்களை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நான் பிரயாசப்பட்டது உண்டு. ஆமென், ஆமென். ஆனால் அதை நிறைவாக பரிபூர்ணமாக என்னால் நிறைவே அகற்றப்பட முடியவில்லை. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளை, யார் அதை கற்களை பெருக்குவாராம், அவர் அவர் என்ன செய்வாராம், அவர் அதில் உள்ள கற்களை, அதாவது ஐந்தாம் அதிகாரம் ஏசாயா ஐந்தாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் அந்துக்கு வேலி அடைத்து அல்லேலூயா அதிலே அதிலுள்ள கற்களை பொறுக்குவார். யார் பொறுக்கிறதா, கர்த்தரே பொறுக்கிறார். அப்போ செய்ய வேண்டியது என்ன, இந்த சுத்திகரிப்பு இந்த நாட்களில் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நம்முடைய கற்களை பெருக்கும்படியாக பொறுக்கி போடும்படியாக அகற்றி போடும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சொல்லி இருக்கிற இந்த கற்கள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குங்கிறத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, கணவனுக்கு சொல்ல முடியாது, மனைவிக்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைக்கிட்ட சொல்ல முடியாது, பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் இந்த கற்கள் பெருக்கப்பட்டால் மாத்திரமே நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமேன். வருஷத்தின் இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். வரப்போகிற காலத்தில், வரப்போகிற வருடத்துக்குள்ள இந்த கற்களோடு கூட நான் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த கற்கள் எனக்குட்ட என் வாழ்க்கையில் இருக்கிறதா, அதை நான் முதல்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவைகள் யாவன, விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம். அல்லேலூயா. விபச்சாரம் என்றால் விபச்சாரம், ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அதுதான் விபச்சாரங்கிறது மாத்திரம் அல்ல, கண்களின் இச்சையினால. அல்லேலூயா. கண்களால் ஒரு இச்சையோடு கூட ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நாம் பார்ப்போமே ஆனால் நீ விபச்சாரம் செய்து முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில், நம்ம சிந்தையில், நம்முடைய கண்களில் இதுவரைக்கும் எத்தனையோ பாவ கிரியைகளை பார்த்துருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்களின் இச்சைகள் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறதோ, ஆண்டவரே என்னால் முடியல, என்னால் முடியல, நான் விரும்புகிறேன், விரும்புகிறத செய்யாமல் வெறுக்கிறதே செய்கிறேன், அது நான் அல்ல, எனக்குள் இருக்க பாவமே அது செய்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த கற்களை நான் பொறுக்கிறேன், செய்ய வேண்டியதெல்லாம் என் இருதயத்தின் ஆழத்திற்கு, இது என் வாழ்க்கையில் இருக்கிறது, இது என் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் விக்கிரக ஆராதனைனா ஒரு விக்கிரகத்தை இதுவரைக்கும் வீட்டில் இருந்து அதை எடுத்து நான் அகற்றி போட்டேன், இப்போ நான் விக்கிரகத்தை ஆராதிக்கிறது அல்ல. தேவனுக்கு மேலாக எதெல்லாம் என் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறனோ அவைகள் எல்லாம் விக்கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென், அறிந்திருக்கிறோம்.
குருட்டாட்டம் பண்ணினாலும் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணினாலும், குடும்பத்தில் எத்தனை பேரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுறாங்களோ, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முரட்டாட்டம் பண்ணுகிறதும் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டில் அல்லது வழியில் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குள்ள, நம்ம ஆத்மாவுக்குள்ள ஒரு முரட்டாட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், வேலைக்காரங்களா இருக்கலாம், முதலாளிகளா இருக்கலாம், ஆமே அல்லேலூயா, எஜமானா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எனக்குள்ள அந்த முரட்டாட்டத்தின் காரியங்கள் இருக்குதா? இஸ் இட் தேர் வித் மீ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயம் வேற யாருக்கும் இல்லை, நம்மளை வேலி அடைத்து அவர் காண்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது சொல்லுகிறது, பிள்ளை சூனியம். பிள்ளை சூனியம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? நம்ம போய் ஏதோ சூனியக்காரன்ட்டு போய் சூன்யம் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் பிள்ளை சூன்யம் நம்ம நினைக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இரண்டகம் பண்ணுகிறதும், இரண்டகம் பண்ணுகிறதும், ஒன்று சாமுவேல் 15:23 எப்படியாக சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுகிறதும் பிள்ளை சூன்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டகம்னா என்ன? பிரிக்க வைக்கிறது. ஒரு ஒன்றாக இருக்கிற இடத்தை, குடும்பத்தை பிரிக்க செய்கிறது. அல்லேலூயா. ரெண்டகம் பேசுகிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல நிலையில் ஒரு குடும்பம் வாழும்னா அந்த குடும்பத்தை பிரிக்கிறது, அதை குறித்த தவறான வார்த்தைகளை வித்தியாச வித்தியமாக பேசுகிறது. ஒரு நல்ல ஊழியம் நடக்கும்னா அதுக்கு எதிராக இரண்டகம் பண்ணுறது, ஒரு கூட்டம் சேர்க்கறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவும் பிள்ளை சூன்யந்தான். பாசிங்க அந்த வசனத்தை எடுத்தவங்க, ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளை சூன்ய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அபவக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் நமக்குள்ள இருந்தா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. மறைச்சு வைக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க எந்த கணவனா இருந்தாலும் சரி, மனைவி உதவி செய்வாங்கன்னு நினைக்க முடியாது, தகப்பன் பிள்ளைக்கு உதவி செய்வாங்கன்னு நினைக்க முடியாது. இது உங்க வாழ்க்கையில் இருந்தா, அல்லேலூயா, இதுல இருந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும், இது என் வாழ்க்கையில் இருக்கா, தேடணும், ஆராய்ந்து பார்க்கணும். இஸ் இட் தேர் இன் மீ? யார் யார் குடும்பத்திலாம், யார் யார் நல்லா இருக்கிற ரெண்டு நண்பர்களை பிரிக்கும்படியா நான் ரெண்டகம் பண்ணியிருக்கிறேன்? பிள்ளை சூனியம் எந்தெந்த குடும்பத்திலாம் பிரிவினை உண்டாக்கும்படியா நான் காரியங்களை செய்திருக்கிறேன்? பிள்ளை சூனியம் எந்தெந்த ஊழியத்துக்கெல்லாம் எதிராக பிரிக்கணும்னு நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன்? பிள்ளை சூனியம். அல்லேலூயா. வேற இங்கு போயிட்டு செய்ய வேண்டிய சிந்தையில் இருந்தாவே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது, பகைகள். இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமேன். இதெல்லாம் சின்ன சின்ன காரியமாக தான் இருக்குது, ஆனால் இந்த சின்ன காரியம் எனக்குள்ளே இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் நான் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஆமேன். அப்போ இந்த சின்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு இந்த சுத்திகரிப்பு நாட்களில் இருக்குதாங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும், கர்த்தரிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமேன், அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, விக்கிரக ஆராதனை, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள். அல்லேலூயா. இந்த காரியம் கோபப்பட வேணான்னுதாய நான் நினைக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறது கோபப்பட வேணான்ட்டு, ஆனால் திடீர்னு வந்துடுது, திடீர்னு ஓடிடுது. அல்லேலூயா.
இந்த கோபமெல்லாம் எந்த நிலையில் எந்த லெவலில் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த கோபத்துக்கு ஒரு ஒரு லெவல் இருக்குது. ஆமேன். பேசுகிறது ஒரு லெவல் இருக்குது, அப்புறம் சத்தமாக பேசுகிறது ஒரு லெவல் இருக்குது, அப்புறம் இன்னும் அதிகமாக சத்தமாக பேசுகிறது ஒன்று இருக்குது, அப்புறம் கை நீட்டுறது ஒரு இருக்குது, அப்புறம் கத்தி எடுக்கிறது ஒரு நிலை இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இட் வில் கோ. ஆமேன். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி தெய்வ சமூகத்தில் நீ ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டியது சுத்திகரிப்பின் நாட்களில் அது சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவர் பொறுக்கி போடுவார். அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லுது. நான் வசனத்தை நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. குளோரி டு காட். வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பெரிய ஒரு ஆமை இருக்கிறதுலையே பெரிய ஆமை, பொறாமை. அல்லேலூயா. இந்த பொறாமன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் நம்மளை உருவாக்கினவர் சர்வ வல்லமுள்ளவர். ஆமேன். நான் உங்களுக்கு எத்தனையோ நான் உங்கள்கிட்ட கூட ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேனை உண்டாக்கினவங்களே அந்த ஃபேனை குறித்த எல்லா மேன்மையானதையும் அதை டிசைன் பண்ணும்போதே இது இதெல்லாம் மேன்மையான பாயிண்ட்டுன்னு எழுதி இது மூலமாக விற்க முடியும்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. ஆமேன். அந்த டிசைன் பண்ணவங்க உயிரோடு இருக்கிறானோ மறித்து போகிறதோ தெரியாது, ஆனால் இன்னும் அந்த ஃபேன் அந்த அந்த மேன்மையான காரியங்களை சொல்லி விற்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஃபேனை விற்றவங்க இருக்காரோ ஃபேனை உண்டாக்குனோ இருக்காரோ இல்லையோ தெரியல, இதுக்கே இந்த மேன்மை எல்லாம் அதுக்குள்ளே வச்சு அதை எழுதி அதை சொல்லி சேல் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்னா நம்மளை சர்வ வல்லமுள்ளவர், மகா பரிசுத்தர், சர்வ ஞானி, அந்த ஞானத்துக்கு ஒப்பற்றவர். ஆமேன். அல்லேலூயா. ஒப்பிட முடியாத ஞானி. ஆமேன். அவருடைய பரிசுத்த கரத்தினால உருவாக்கி அவருடைய சுவாசத்தினால நமக்குள்ள ஜீவ ஆத்மாவை உண்டாக்கி வைத்திருப்பார்னா. அல்லேலூயா. இதில் யாராவது ஒருத்தரை மேன்மை குறைவா வைத்திருப்பாரா? நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் விசேஷமானது, ஆனால் அது வேறுபட்டது. ஆமேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அயனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதில் தான் அது ஓடும். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைக்கிற தேவன் நட்சத்திரத்தை. ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த தேவன் உண்டாக்குன ஒரு ஒரு நட்சத்திரமும் வித்தியாச வித்தியாசமான விசேஷமான மகத்துவத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற அந்த மேன்மையான மகத்துவம் என் பிள்ளைகிட்ட இருக்காது, அது வித்தியாசம் ஆனால் அது விசேஷம். அல்லேலூயா. என் நண்பர்கிட்ட இருக்காது, அது வித்தியாசம் அது விசேஷம். ஆமேன். அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தர் உண்டாக்குன அந்த மகத்துவத்தின் மேன்மை எனக்குள்ள இருக்குது என்னன்னு நான் அறிந்துக்கிட்டா நான் ஏன் மற்றவங்களை கொடுத்து புறாமப்படணும்? ஆமேன். இந்த தோட்டம் எங்க இருக்குது? மகா செழிப்பான மேட்டில் இருக்குது. இது திராட்சை தோட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆத்துமா ஆண்டவர் உன் ஆத்துமா மகா செழிப்பா இருக்கணும்னு விரும்புறார். நீர்ப்பாய்ச்சலன் தோட்டத்தை போல இருக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு சகோதர சகோதரிகளை, நான் பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள்ள என் தேவன் என்ன வைத்திருக்கிறார் அந்த மேன்மை நான் அறிந்தா மற்றவங்கள குறித்து நாம் புறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். குளோரி டு காட். கொலைகள், கொலை வெறிகள், களையாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். வருஷா வருஷம்தான் சொல்கிறோம். ஆமேன். வருஷ வருஷம் இந்த மாதிரி சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. போன வருஷம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் இந்த வருஷம் மாறப்பட்டிருக்குதா? எத்தனையோ மாறி இருக்கே, ஆனால் இன்னும் ஒரு சிலது இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த கற்களை எல்லாம் நான் பொறுக்கி போடுவேன். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், வயது நிரம்பி மறிக்கும் தருவாயில் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற இந்த காரியங்கள், இந்த கற்கள் பொறுக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்றால், அது நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில் வருவாரே ஆனால், அல்லேலூயா, இந்த கற்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த கற்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த கற்களை பெருக்கி போடும்படியா தேவன் விரும்புகிறார். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்க. 3 நாட்களாக சுத்திகரிப்பு கூடுகை ஆயத்தப்படுத்தப்பட்டு தேவனுடைய வசனத்தின் உங்க மேல் நம்மேல் நம்மேல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுது, மரத்துக்காவது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமென். அது வேறு வெட்டி, அல்லேலூயா, வெட்டி அது மக்கி போனதாக இருந்தாலும் தண்ணீரின் வாசனையினால், தண்ணீரின் வாசனையினால் அது மழை வரும்போது அந்த தண்ணீர் வாசனை கெடுத்தா அந்த மக்கி போன அந்த வேர் கூட துளிர்க்கும் இளங்கிளையை போல. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோமே, வார்த்தையை கேட்குறோமே, நம்ம எந்த நிலையில் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும், வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நம்ம எந்த நிலையில் வந்திருந்தாலும், 3 நாட்களாக தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு வைராக்கியமாக பாரமாக பரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தூதுகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரின் வாசனை, வசனத்தின் வாசனை, எந்த நிலையில் வந்திருந்தாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. துளிர்க்க செய்யவே செய்யாது வார்த்தையின் வல்லமை, வார்த்தைக்குள்ள வல்லமை. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப நம்முடைய தோட்டம் எப்படி இருக்கான்? பூம் பிஞ்சுமா இருக்குது. ஆமென். இந்த வசனத்தை கேட்ட நீங்க பூம் பிஞ்சுமா இருக்கிறீங்க. இனி கனி கொடுக்க வேண்டியவர்கள், கனி கொடுக்க வேண்டியவர்கள். ஆமென். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? வேலி அடைத்தாரு தோட்டத்தை, கற்களை எல்லாம் பொறுக்கினாரு. ஆமேன். கற்களை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. ஆமேன். அடுத்து இந்த தோட்டத்தில் என்ன செஞ்சிருக்காருன்னா, நட்குல திராட்சை செடியை வைத்திருந்தார். ஆமேன். என்னத்தை வச்சாரா? நட்குல திராட்சை செடி, நல்ல ருசியானதா. அல்லேலூயா. அப்போ அந்த செடி எதை கொடுக்கணும்? நல்ல கனியை தான் கொடுக்கணும். அதை தான் எதிர்பார்க்கணும், அதை தானே எதிர்பார்த்தாரு. ஆமேன். அதுக்கு அடுத்து ஒரு கோபுரத்தை உண்டாக்கினார். அதுக்கு பேர் என்ன? வாட்ச் டவர். இந்த தோட்டத்துக்கு உள்ள தான் இந்த வாட்ச் டவர் இருக்கு. ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். வாட்ச் டவர் எல்லா நேரத்திலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் வாட்ச் டவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வேற எங்கேயும் இல்லை, இந்த தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாட்ச் டவர்லேருந்து உங்களையும் என்னையும் பார்க்குறார். இந்த சுத்திகரிப்பு நாட்களில் உலகத்துக்கு மறைக்கலாம், கணவனுக்கு மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைக்கு மறைக்கலாம், பெற்றோருக்கு மறைக்கலாம், ஊழியக்காரருக்கே மறைக்கலாம். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருக்கு மறைக்க முடியாது. வெளியே வரணும்னு விரும்புகிறார், இதெல்லாம் வெளியேற்றப்படணும். ஆமேன். இன்னைக்கு உங்க சிந்தையில், உங்க இருதயத்தில், முழு இருதயத்தோடு இது என் வாழ்க்கையில் இருக்குது, இது வெளியேறணும் ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. அல்லேலூயா. பூம் பிஞ்சுமா இருக்குதே, பூம் பிஞ்சுமா இருக்கே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவாரின் ஆளோரோடு கூட இந்த பூமியில் அவருக்காக, இந்த பூமியில் இருந்தால் அவருக்காக இருக்கணும், பூமியை விட்டு அவரோடு கூட இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ அவருடையவராக இருந்தால் நம்ம அவருக்காக இருக்கணும்.
என்ன கொண்டு என் மூலமா என்னுடைய நடத்தை கொண்டு உங்க வாழ்க்கையே சுவிசேஷமா இருக்கணும், வேத வசனமா இருக்கணும். அதை கேட்க 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 கற்கள் எல்லாம் அகற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். நிறைவானது வரும்போது குறைவுகள்லாம் தானா ஒளிந்து போகும். யூ டோன்ட் ஹாவ் டு மேக் எனி எஃபர்ட். இட் வில் டிஸ்அப்பியர் பை இட்செல்ஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான தேவ பிரசன்னம் எனக்குள்ள வரும்போது, வேத வசனம் எனக்குள்ள வரும்போது எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் தானாக ஒளிந்து போகும். அல்லேலூயா. இருள் நீங்கும், வெளிச்சம் உண்டாகும். இந்த இருளோடு கூட என்ன செய்வது என்று அறியாத நிலையில நான் புதிய வருடத்துக்குள் கடந்து போவதில்லை. ஒரு நிச்சயத்தோடு கூட ஐ வில் கோ இன்டு த நியூ, ஐ வில் என்டர் இன்டு த நியூ இயர். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆலையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூவும் பிஞ்சுமா இருக்குதே, இதிலிருந்து நல்ல கனி வரும். இதை எடுத்து நான் அந்த ஆலையில் போட்டு சுவை உள்ள ரசத்தை உலகம் முழுக்க, அல்லேலூயா, விநியோகம் பண்ணுவேன். யாருக்கெல்லாம் பிரியமா இருக்கு அந்த நல்ல கனி நானாக மாறணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை சுவையுள்ள கனியாக மாறணும். அப்படி இருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை கெடுக்கிற, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநறையும் குளிநறையும் பிடிங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள என் பிள்ளையாகிய உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, எந்த செய்தி உன்னை சேதப்படுத்துவதில்லை, எந்த சூழ்நிலை உன்னை சேதப்படுத்துவதில்லை. நீ செய்ய வேண்டியதை பிடிக்கணும், மிதிக்கணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தனே ஒருபோதும் காணாத படிக்கு சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உன் காலின் கீழ் போட்டு நசுக்கி போடுவார். வசனத்தை கேட்குறோம், அந்த வசனத்துக்குள்ள வல்லமை எனக்குள்ள கடந்து வருவதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பெலன் எனக்குள்ள இறங்கி வரணும். ஆமேன், ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கிற நீங்க இந்த சிறுநறையும் குளிநறையும் பிடிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ரீபாதாராபா ஷபராபாதி ரிமிக்கபா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் பிடிச்சே தீருவேன், இன்னைக்கு நான் அதை மிதிச்சே தீருவேன். ஆமேன் அப்படிங்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா. நல்லா தான் உயர்த்துங்களே, நல்லா உயர்த்துங்களே. சாத்தானு பார்க்கட்டுமே, நீங்கள் பிடிச்சிட்டீங்கிறத பார்க்கட்டுமே. இனி இருக்க முடியாதவன் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ தேவன் விரும்புகிறார், இந்த சுவை உள்ள கனியை தான் விரும்பினார். இது கசப்பான காரணம் என்ன? என் வாழ்க்கையில் ஏன் இந்த சுவையுள்ள கனி, சுவையாக இருக்க வேண்டிய கனி ஏன் கசப்புள்ள காரியமாக மாறினது? ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் எரேமியா 2:19 நடுப்பகுதி. உன் தேவனாகிய கர்த்தரை நீ விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதுமே எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தர், அல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு உணர்வு உள்ள இருதயம் இன்னைக்கு எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்ற, உணர்ந்து கொள், யூ ஃபீல் இட். அல்லேலூயா. அந்த ஃபீலிங் வந்தா தான், அந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள உணர்வு இருக்க 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 அடுத்தது அது செயல்பாடாக மாறும், ஒரு ஆக்ஷனாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அது தீர்மானமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரியே, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை அவரை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதுமே எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் உங்களோடு கூட பேசுது. இட்ஸ் எ வேர்ட் ஆஃப் காட்.
ஆமென். அல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கலாமே. என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், கர்த்தரை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். யாரோட பேசுறாரு? இஸ் ஸ்பீக்கிங் டு மீ. ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஏன் இப்ப இவ்வளவு நாளா தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியல? கல்வாரி சிலுவையில் என் பாவங்களுக்காக தண்டனையை முழுமையாய் சுமந்தார். ஆமென். இனி நான் பாவி இல்லை, என்னுடைய பாவத்துக்குரிய சகல தண்டனையும் சுமந்து தீர்த்தார். என்னை சாபம் முன்னேற முடியாதபடிக்கு, என் வாழ்க்கையில் செழிப்பை காண முடியாதபடிக்கு, சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு, வெற்றியை காண முடியாதபடிக்கு தடையாக இருந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய நோயை என்னை விட்டு அகற்றி போடும்படியாக தழும்புகளை சுமந்தார். ஆமென். என்னுடைய தரித்திரத்தை என்னை அகற்றி போடும்படியாக, செல்வந்த சீமானாக மாற்றும்படியாக, அந்த அவருடைய தரித்திரத்தின் அடையாளத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக என்னை மாற்றும்படியாக. அல்லேலூயா. அவர் தரித்திர கோலம் எடுத்தார். என் ஜென்ம சுபாவம் முற்றுமா என்னை விட்டு அகன்று போகும்படியாக அவர் கடைசி சொற்று ரத்தம் வரைக்கும் சிந்தினார். என் முற்பிதாக்கள் ரத்தம் எனக்குள் பழைய பாவங்களை கொண்டு வந்து கொண்டே இருந்தது. ஆமேன். பழைய ஜென்ம சுபாவம் எனக்குள் கடந்து வந்து கொண்டே இருந்தது. அதையெல்லாம் அகற்றும்படியாக அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினார். ஆமேன், ஆமேன். அப்போ இதெல்லாம் அவர் செய்தது உண்மைனா நான் அதற்குரிய பாத்திரமானா இருக்கணும் இல்லை? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும் இல்லை? ஆமேன். அப்போ எங்கேயோ ஒரு குறைவு இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டதும் வெடிப்புள்ள தொட்டி தண்ணி வசன நிற்காத தொட்டி தேவாலயத்துக்கு வர்றது உண்மை, வசன நிற்கிறது இல்லை. வேதம் வாசிக்கிறது உண்மை, வசன சிந்தையில் நிற்கிறது இல்லை. அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுதான் வேத வசனம். வசனத்தை கேட்குறோம், அருமையான வசனங்கள். தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கொடுக்கிற செய்திகள் தூதுகளை தேவ ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. விட்டு விட்டார்கள். எத்தனை முறை இந்த வருஷத்தில் எத்தனை உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை உங்களை இருதயத்தை தொட்டிருக்கும்? எத்தனை முறை நம்மெல்லாம் பொருத்தனை எடுத்திருப்போம்? அல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டியை வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா தோல்விகளுக்கும் சமாதான கேட்டுக்கும் அல்லேலூயா ஜீவ தண்ணீர் ஆகிய தொட்டியை கர்த்தரை விட்டுவிட்டார்கள். ஆமேன், ஆமேன். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்களே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால், நீ அவரை விட்டு போகிற சொல்லுங்களேன், நான் அவரை விட்டு போனதினால் சொல்லுங்களேன், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதானே வசனம் சொல்லுது? எஸ். அல்லேலூயா. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்கல? அவர் என்ன நடத்திட்டு போயிட்டு இருக்காரு, ஆனா அவரை விட்டு போயிட்டோம். 600,000 குடும்பத்துக்கு, 40 வருஷத்துக்கு,
பற்றாக்குறை இல்லாமல் ஆகாரம் கொடுக்க முடியும்னா? அல்லேலூயா. மிதியடி தேயலை, வஸ்திரம் பழசாகலை, அல்லேலூயா, நோய் இல்லை, ஆகாரம் குறைவு இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு வயசாக பிறந்த புள்ள அங்கே போயிருந்து அந்த 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 பிரயாணத்தை ஆரம்பிச்சிருந்தா, அந்த புள்ளை போட்ட வஸ்திரம் தானே அதுக்குள்ளே இருந்திருக்கும். வனாந்தரத்தில் டெய்லர் கடை இருக்குமா, இல்லாட்டி டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குமா? அந்த துணியே தானே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இந்த டெக்னாலஜி இப்போ எங்கேயாவது இருக்குதா? இவ்வளோ ஞானம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜி இருக்குதா? அதெல்லாம் செய்ய முடியும்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை என்னையும் பராமரிக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் இல்லை. ஆமென். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், மகா ஞானி, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, எங்கும் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும். ஐ எம் வித் யூ, உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளோடு கூட வர்றவரை நம்ம விட்டுட்டோமே. ஏன் வியாபாரத்தில் செழிப்பு இல்லை? கர்த்தர் கொடுத்த வியாபாரம் இல்லை. ஆமென். ஏன் வாழ்வாதாரத்தில் செழிப்பு இல்லை? ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? நம்மளோடு கூட அவர் நடத்தி வருகிறவரை விட்டு விட்டோம். இன்னைக்கு மறுபடியும் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கடைசி நிமிஷத்திலேயாவது, வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் அவரை மறுபடியும் பற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. கசப்புள்ள கனி எதனால? அவரை விட்டு விலகினதுனால. ஆமேன். அல்லேலூயா. அவர் மேலே இருக்கிற பயம், தைரியமா பாவம் செய்யறது, தைரியமா ஊழியத்துக்கு எதிராக பேசுறது, நினைச்சாவே போதும், வாய் விட்டு வெளியே வர வேண்டியதில்லை. நேபுகாத் நேச்சார் வார்த்தை வாயில இருந்த போதே அவன் மேல என்ன சொன்னாரோ அது அப்படியே ராஜாங்கிற நிலைமையிலிருந்து மிருகம்ங்கிற நிலைமைக்கு புல் மேயிறது போல மாற்றப்பட்டான், தள்ளப்பட்டான். அல்லேலூயா. நினைவெல்லாம் மாறணும், பார்வையெல்லாம் மாறணும், செயலெல்லாம் மாறணும். ஆமென். வாட்ச் டவர் இங்கே தான் இருக்குது. இட் இஸ் நாட் ஃபார் அவே, இட் இஸ் இன் யூ. ஆமென். அல்லேலூயா. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனை விட்டு தூர போனோம், இன்றைக்கி மறுபடியும் நம்ம திரும்பி வரணும். கர்த்தருக்கு பயக்கப்பட பயம் எங்கிட்ட இல்லாமல் இருந்ததுனால. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அனுமதித்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களே ஆனால். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 வாசிங்க பார்ப்போம். ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லையே, ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. நான் இப்ப கேட்கிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கணுமா? பெரிய விலை கொடுத்து வாங்கணுமா? வீட்டை விற்று வாங்கணுமா? சொத்தை விற்று வாங்கணுமா? இல்லையே, நம்மளால் முடியும்ல. ஆமேன். முடியுமா முடியாதா? ஒரு அன்பாக இருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்க முடியுமா முடியாதா? நம்ம தான் பழக்க வைக்கணும். வேற ஒருத்தராலும் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. மனைவியை கணவனால் சந்தோஷப்படுத்த முடியாது, கணவனை மனைவியால் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா இது வேற. ஆமேன். ஆமேன். எனக்கு நான் தான் சந்தோஷப்படுத்த முடியும், நீங்க தான் பழகு வைக்கணும். அல்லேலூயா. எவ்வளவோ உண்மைதான்,
ரெண்டும் ஒரே சரீரம்தான். ஆனாலும் அல்லேலூயா, அதை ஒருத்தரை ஒருத்தரால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். ஆதலால் நம்ம தான் நம்மளை சந்தோஷமாக்கி கொள்ளணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் நம்மளோட கூட இருந்தால் இந்த சந்தோஷம் கட்டாயம் நிறைவேறும். ஆமென். இந்த வசனத்தை நம்ம தியானிக்க தியானிக்க ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். அல்லேலூயா. என் கண்ணை பழக்கணும்னா, அல்லேலூயா அல்லேலூயா, என் சிந்தையை பழக்கணும்னா, எதுக்கு பின்னால் என் சிந்தை போகணுங்கிறத. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு உங்கள் கிருபையை கொடுப்பார். அல்லேலூயா. குளோரி டு காட். 24வது வசனம் வாசிக்கலாம். அடக்கம் பண்ணப்படுவோம். ஆனால் அதுக்காக நான் மறிச்சு அடக்கம் பண்ணி என்னைய குழியில போட்டு மூடுறது இல்லை. என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை, அல்லேலூயா, பழைய கிரியைகள், எண்ணங்கள், பார்வைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுவோமே ஆனால் நாம் புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு பொருத்தனை எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க எந்தெந்த கல்லெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமேன். ஆமேன். இன்றைக்கி அதை அடக்கம் பண்ணணும். இனி என் வாழ்க்கையில் அடக்கம் பண்ண திரும்பி பார்க்க முடியுமா? நேற்று முந்தா நாள் ஒரு ஊழியக்காரர் இறந்து போனார். அங்கே நான் போனேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன்னா நானும் அவரும் ஒன்றா இருந்து ஊழியம் பண்ணவங்க. அவர் மறித்தது எனக்கு அந்த பிரிவு வந்து என்னால் ஒரு நைட் முழுக்க இன்னைக்கு கூட என்னால் அதை தாங்க முடியல. ஆனால் இனிமேல் பார்க்க முடியாது. ஃபினிஷ்ட். அடக்கம் பண்ணியாச்சு. ஆமேன். ஆமேன். ஒருபோதும் பார்க்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த தேவனுக்கு பிரியமில்லாத இந்த இந்த கற்கள் எல்லாம் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து அடக்கம் பண்ணிட்டா இனி ஒருபோதும் என்ன தான் திரும்பி திரும்பி நம்ம யோசனை பண்ணாலும் ஐ கேனாட் சி. ஆமேன். ஆமேன். அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடணும். ஆமேன். சிலுவையில் அறைந்தார்கள். வசனம் தானே சொல்லுது. அப்போ நம்ம பழையதெல்லாம் கண்டுட்டோம், கேட்டுட்டோம், இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அடக்கம் பண்ணிடுறேன். அவரோடு கூட அடக்கம் பண்ணுவேமானால் அவரோடு கூட நாம் உயிரோடு எழும்புவோம். புதிய அபிஷேகம். ஆமேன். புதிய ஆவி எனக்குள் வரும். ஆமேன். அது அவருடைய ஆவியாக, அவருடைய சிந்தை எனக்கு கொடுக்கும். ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த தோட்டத்தை பாதுகாக்க இது யாருடைய தோட்டம்? கர்த்தருடைய தோட்டம். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களை. நீங்கள் தானே இந்த தோட்டம். இந்த தோட்டத்துக்கு உள்ளுக்கு ஒன்றும் வராமல் இருக்குது, ஒன்றும் வெளியே போகாமல் இருக்குது. யார் பாதுகாக்கணும்? நீங்கள் தான் பாதுகாக்கணும். ஆமேன். ஆனால் நீங்கள் இந்த பொருத்தனை எடுத்துட்டீங்கன்னா, அல்லேலூயா, சாத்தானுக்கு ஒரு லக் இருக்குது. உங்கள் வாழ்க்கை தான் அவனுடைய லக். அவனுடைய இலக்கு என்னது? உங்களுடைய வாழ்க்கை தான். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கு நாபோத் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்தும், ஆகாப் என்கிற ஒரு பிசாசுக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு மனுஷனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நாபோத் தேவ மனுஷன், ஆகாப் என்கிற ராஜா பிசாசுக்கு ஒப்பிடப்பட்டவன். இந்த ஆகாப் என்கிற ராஜாவினுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் நாபோத் என்கிற தேவ மனுஷனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. என்ன தோட்டம்? திராட்சை தோட்டம் இருந்தது. இப்போ அந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் என்கிற பிசாசாக இருக்கிற அவன், இந்த தோட்டத்தை எனக்கு தா. எந்த தோட்டத்தை தரணும்? திராட்சை தோட்டத்தை எனக்கு தா, நான் அதை என்னவாக ஆக்குவேன்? கீரை கொள்ளை ஆக்குவேன். அப்போ தேவ ஜனமே நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், திராட்சை தோட்டம் எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். ஆமேன். உயரமாக இருக்கும். திராட்சை கனி தனியை எப்படி வெட்டுவாங்க? கனியை எப்படி வெட்டுவாங்க? தலையை நிமிர்ந்து தான் வெட்டணும். அல்லேலூயா.
கீரை கொள்ள எப்படி இருக்கும்? கணுகாலுக்கு கீழே இருக்கும். ஆமென். உங்களை உண்டாக்குனவர் எங்க உங்களை வைக்கணும்னு விரும்புறாரு? மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஆமென். அதை என்னவா மாத்தணும்னு கேட்கிறான் பிசாசு? கீரை கொள்ளையா மாத்தணும். கணுகாலுக்கு கீழே கீழே குனிஞ்சுதான் இருக்கணும். உங்க வாழ்க்கை எப்படி மாத்தணும்னு விரும்புறான்? இது எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அந்த நாபோத், சாரி நாபோத் என்ன செய்தானா? என் முற்பிதாக்களின் சுதந்திரம் இது, இதை எந்த வகையில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ஜீவனே கொடுத்தாலும் அதை நான் பாதுகாப்பேன். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. உங்களால் முடியாது. இன்னைக்கு நீங்க இதை உணர்ந்தவங்களா? அதுக்குள்ள உன்னத பலன் எனக்கு வேணுமாண்டவரே. இந்த தோட்டத்தை பாதுகாத்து கொள்ள உமக்கு பிரியமான தோட்டமாக, நீங்கள் விரும்பி வாசம் பண்ணுகிற தோட்டமாக, நீங்கள் விரும்பி பயன்படுத்துகிற தோட்டமாக, நீங்கள் விரும்பி என்னோடு கூட சஞ்சரிக்கிற தோட்டமாக இந்த தோட்டத்தை நீங்கள் பாதுகாக்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீர்களே ஆனால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீர்களே ஆனால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆவிங்கிறது உன்னத பலன். உங்கள் பலத்தினால் முடியல இதுவரைக்கும் இந்த தோட்டத்தை பாதுகாக்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிறைவு நாளில், சுத்திகரிப்பின் நிறைவு நாளில், இந்த பரிசுத்த ஆவியாகிய பிதாவின் ஆவியானவர் எனக்குள்ள கடந்து வரணும், எனக்குள்ள கடந்து வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நான், அல்லேலூயா, பிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது மிதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதை நீங்கள் செய்வீர்களே ஆனால், இந்த பரிசுத்த ஆவியானவர் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். உன் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமேன். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், எஞ்சியிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாக அந்த ரட்சிப்பு மற்றவர்கள் கடந்து போவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதே நிலையில் தான் நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் கடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கையே மாற்றப்பட்டதாக இருக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறுவீர்கள். இருள் இருக்கிற இடத்துல நீங்கள் பிரவேசிக்கும் போதே அந்த இருள் நீங்கள் வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. பூமிக்கு உப்பாக மாற விரும்புகிறீங்களா? இன்னைக்கு அந்த நரியை பிடியுங்கள், சிறு நரியை குழி நரியை பிடியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மிதிக்க ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அது பிரியமா இருக்கு? அல்லேலூயா. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, என் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீ நான் தோய்ந்து போக மாட்டேன். இவங்கெல்லாம் எங்கே வருவாங்களாம்? சியோனில் வந்து கெம்பீரிப்பார்கள். எங்கே வருவாங்க? சியோனில் வந்து கெம்பீரிப்பார்கள். எதை தேடி வருவாங்க? எதை தேடி வருவாங்க? அல்லேலூயா. கோதுமையை தேடி வருவார்கள். அல்லேலூயா. திராட்சை ரசத்தை தேடி வருவார்கள். எண்ணெயை தேடி வருவார்கள். அபிஷேகத்தை தேடி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகாரத்தை தேடி வருவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளை தேடி வருவார்கள். கன்றுக்குட்டிகளை தேடி வருவார்கள். அல்லேலூயா. செழிப்பை தேடி வருவார்கள். பெருக்கத்தை தேடி வருவார்கள். நான் அவர்கள் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாற்றுவேன். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஆமேன். நீங்கள்லாம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீர்ப்பாய் உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. இன்னைக்கு அதை பிடித்து, அந்த சிறுநரை குழியை பிரித்து மிதித்து தேவனிடத்தை கடந்து ஓடி வாருங்கள். உடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரினோடு பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாம் கண்களை மூடி, கண்களை மூடி. கர்த்தரினோடு பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம், உங்களோடு பேசின ஆண்டவருக்கு நேராக அவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களோடு பேசின ஆண்டவருக்கு நேராக இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. ஆண்டவரே, என்னோடு கூட பேசுனீங்கப்பா,
ஆண்டவர் என்னோடு கூட பேசுனீங்க, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் உண்டுன்னு சொன்னீங்களே ஐயா. அந்த தோட்டம் என்னதானே சொன்னீங்க, என்னத்தானே சொன்னீங்கப்பா ஆண்டவரே. இந்த தோட்டத்துக்கு நீங்க வேலி அடைக்கிறேன்னு சொன்னீங்களே ஐயா. இதோ உங்க ரத்தத்தால் என் வாழ்க்கை வேலி அடைக்கப்படட்டும் அப்பா, வேலி அடைக்கப்படட்டும், வேலி அடைக்கப்படட்டும். ஆண்டவரே உடைய வசனத்தினால என்னை மூடுங்கப்பா, உடைய வார்த்தையினால என்னை மூடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையெல்லாம் உங்க வார்த்தையாக மாறட்டும், மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரை போடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை வேலி அடைக்கட்டும். இனி என் வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு காரியமும் எனக்குள் வருவதில்லை. வேலி அடைக்கப்பட்ட இந்த வேலி வசனத்தை விட்டு வேற எதுவும் எனக்குள்ள வருவதில்லை ஆண்டவரே. எனக்குள்ள இருந்து எதுவும் வெளியே போவதில்லை. நீர் பாதுகாப்பீர், நீர் பாதுகாப்பீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபாதா ரபா ஷபரபா ரபரபா. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எதெல்லாம் நீங்க என்னை கண்டுபிடிச்சிங்களோ அந்த கற்களை, இந்த வேலையில் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இந்த பாடலை பாடும்போது, இந்த பாடலை பாடும்போது அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த பாடலை பாடி ஆர்ப்பாட்டம் இல்லாதபடிக்கு உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி அருவி இவ்வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ அருபி இவ்வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குவீரத்தின் ஆழத்திலிருந்து விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ ஆழத்திலிருந்து பாவி நீச பாவினானையா தாழ்த்துங்க தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோலி அருவி இவ்வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ அருவி இவ்வேளையில் ஆழத்திலிருந்து நெஞ்சம் வாரீரோ பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணல் ஆலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் ஆலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதி அருவி இவ்வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ அருவி இவ்வேளையில் அடி நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்படே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் அப்பனே நீங்க என்னோடு கூட நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே பல உண்டு என் ஜீவத்தில்லை எங்கிலும் இனி நான் ஒருபோதும் விட மாட்டேன் தம் என எழுதும் என் ஜீவ
இவை எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இருவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ எல்லோரும் எழுமி நின்று இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது கரங்களை தட்டி என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது என் ஜீவ எல்லை சொல்லுங்க ஓ உங்களுடைய ஜீவ எல்லை எங்கிலும் உங்களுடைய நினைவு உங்களுடைய சிந்தை உங்களுடைய எண்ணம் எல்லாவற்றிலும் ஓ க்ளோரி க்ளோரி ஆமென் பரிசுத்தம் 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 கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் ஹல்லேலூயா எனக்குள்ளே உண்டாகட்டும் சிந்தையிலே ஒரு பரிசுத்தம் நினைவுகளிலே ஒரு பரிசுத்தம் என் கண்களின் பார்வையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக உண்டாவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்பா என்னை அப்படியாய் பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் ஹல்லேலூயா க்ளோரி க்ளோரி பரிசுத்தம் என எழுது தேவப்பிள்ளையே ஓ கர்த்தர் உங்களை ஓ செழிப்புள்ள இந்த திராட்சை தோட்டத்தில் உங்களை திராட்சை செடியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஓ ஹல்லேலூயா திராட்சை செடியாய் வைத்திருக்கிறார் நீங்கள் நன்றாய் வளர வேண்டும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் வேலி அடைத்தார் கற்களை பொறுக்கினார் ஓ க்ளோரி 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 உங்களை நீங்கள் நற்குல திராட்சை செடியாய் ஓ நற்குல திராட்சை கொடிகளாய் கனிதருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு கோபுரத்தையும் அவர் ஹல்லேலூயா உருவாக்கி உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார் தேவப்பிள்ளையே ஓ ஹல்லேலூயா நீங்கள் ஓ இந்த நாளிலும் நற்குல திராட்சை செடியாய் நற்குல ஓ ஹல்லேலூயா நற்குணம் கொண்ட சுபாவம் கொண்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவப்பிள்ளையே ஓ மாம்சத்தின் கிரியைகள் அந்த கலாத்தியர் 5:19-20-21 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களை விட்டு அகற்ற வேண்டும் அதே நேரத்தில் ஆவியின் கனியோ அந்த 9 சுபாவங்களையும் உடையவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் அது மாத்திரமல்ல அவ்வப்போது இந்த ஆவியின் அவ்வளோ கனிகளுடைய வாழ்க்கையை ஓ கெடுப்பதற்கு சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் அவன் கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை வசனங்களிலே நான் வாசித்தோம் தேவ பிள்ளையே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவன் நான் சொல்லுங்க வாய் திறந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவன் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் உலகத்தை நோக்கி ஓட முடியாது உலகத்தை நோக்கி ஓட முடியாது உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட முடியாது எனவே ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஓ ஹல்லேலூயா கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஓ சிலுவையில் அறைந்த அனுபவத்தோடு என் கண்களை என் சிந்தனை என் நினைவுகளை ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றிலும் என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று சொல்லி ஓ நாம் பாடினோமே அப்படியே கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும்
ஓ ஹalleluya கர்த்தர் பரிசுத்தமாக்குவாராக பரிசுத்தமாக்குவாராக ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லுங்க என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் முழுவதும் என் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் என் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் என் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாகட்டும்